மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான். என்ன வரும் கிச்சன்ல இருந்து புகை வரும், வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம் இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள, ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டை. பார்வையா இருக்கு. பார்வை நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடுற முடியாது. பாரு ரொம்ப அக்கடியா இருக்கு, நான் எங்கேயாவது வரப்பாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி, காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பிடலாம், சாப்பிடு சாப்பிடா, யாரும் காப்பாத்த வரமாட்டா உன்ன. எங்க பாரு சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற பாத்து நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கோ, கட்டி போட்டுக்கடா அவனை. மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆற்றுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு, என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பும். ஆமா உப்புது. இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல, தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா, இவனை நம்ம கடையில அடிச்சு நொறுக்கினானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாரு, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல, டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி,
நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். சூடா ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர்பேட்டை. சூளூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறாமா? செருப்பு. இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குறா? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இத ஒண்ணும் குறைச்சல பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனால ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கிறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறான்? நீங்க ஏன் சார் மனத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுனா கடையை மூட வேண்டாங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வரவே அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்ல? அட நாரப்படுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா. என்ன நடக்குது அங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ? இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலேருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை குள்ள எனக்கு ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு கால் இட்லி அரை இட்லி சாப்பிட்டு இருக்கியா? சரி, இந்திரமலா சரி, எதிப்போம் போலியா? போட முடியா? வெளியோ இட்லி சாப்பிட மாட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி, ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குளிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபா அபராதம். 2000 ரூபா அபராதமா? இல்ல, கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க? வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபா பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்ட. உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேன்டா, திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவனு. இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அங்கேயே கட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே. மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும். ஆனா என் பப்பாவை விட இந்த நகல எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க போற? என்னடா கேக்குற? வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணா? அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன். வா. ஏண்டா என்ன விட மாட்டியா? என் வேலை முடியட்டும் அப்புறம். உத்தமம் போச்சு. அம்மா, நீ யாரா? தீவிரவாதியா? அவனா நீ? இருக்காது, தாடி இல்லையே.
சரி, என்னையும் கடத்தனே. ஐயோ, ஏன் அப்படி பாக்குற? என்ன எதுவும் செஞ்சிட மாட்டிய? அதான் ரேப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இது வேறயா? வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனே. இப்ப வாடா, நான் யாருன்னு காட்டுறேன். அழுதது உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க ஊரே என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சுப்ப. என்னடா திங்கற, கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற, கம்பே உடைஞ்சிருச்சு. உன் பப்பு கனவுல வந்தானோ? இல்ல, நீதான் வந்த. என்ன பெல்ட் அடிக்கிற? கனவுல நீ எங்க புனிதமான காதல புரிஞ்சுக்கிட்டு, காதலர்களை பிரிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எங்க ரெண்டு பேருக்கும் நீயே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச. அட்சத வேற போட்டு தெரியுமா? எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதுக்காக பந்தியில நானே உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு ஊட்டி விட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதா? எனக்கு ஓட்டி விட்டது. ஐயோ, பேராசைதான். முதல்ல ஏதாவது விடு, வேலை இருக்கு. என்ன வேலை? போ, எல்லாமே சொல்லணுமா உனக்கு? முதுகு அறுக்குது, சொரிஞ்சு விடவா? கைய வெட்டிடுவா, அவுத்து விடுறா. உபச்சாரம், உபச்சாரம். ஜாலியா சுத்தி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதோ இப்படி கொண்டு வந்து நீ கட்டி போட்ட. சரி வா, போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். நிஜமாவா? அப்படியே தப்பிக்கலாம் பாக்குறிய? உன்கிட்ட இருந்தா உன்னை தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களையும் படாத படுத்திட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா? வா. எனக்கு தண்ணில கண்ட இருக்கு. என்ன நடிக்கிறிய? சத்தியமா, எனக்கு தண்ணில கண்ட இருக்கிறதுனாலதான் ஆத்த தாண்டி போய் நான் ஏழாம் கிளாஸ் படிக்கல. அதான் தாமிரபரணியும் தாண்டல, ஆறாம் கிளாஸும் தாண்டல. ஆனா எங்க எத்திக்காரத்தனத்துக்கு ஆறாம் கிளாஸ்லயே நிறைய சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னது சர்டிபிகேட்? சர்டிபிகேட். அதத்தான் நானு சொன்ன, சர்டிபிகேட். ஏடா, ஏடா தொட்ட? முதல்ல போய் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ, கடவுளே 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 கடவுளே. அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதலன்
தன் காதலிக்காக என்ன செஞ்சார்னு சொல்றேன் கேளுங்க. கைய வெட்டி ரத்தத்தால அந்த வெள்ளை ரோஜாவை செகப்பு ரோஜாவை மாத்தி கொடுத்தாரு. யாரோட கைய? அவர் கையத்தான். அடிச்சு சும்மாரு, ரத்தத்தை பார்க்காம எழுந்துக்க மாட்டான், கழுத்தை வெட்டாம தூங்க மாட்டான், அவனே அவன் கைய வெட்டிப்பானா? அவர் எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் மலைய தாங்கின மாதிரி வாழ்க்கை போற அவர் என்ன தாங்குவாரு? சுருக்கமா உன குரங்குன்னு சொல்லிட்ட. உங்களுக்கு புரியாது. புரியாது பைத்தியமா? அவர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆமா பைத்தியம் தான். காதல் என்ன பிரிஞ்சதுக்காக வருத்தப்படுறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். மனசுக்கு பிடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் காதல் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான், பைத்தியம் தான். போதுமா. சரி சரி ஒத்துக்குறோம், நீ பைத்தியம் தான்.